Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home on my own. Hello, nanba. Vanakkam and welcome back to the Spidey Tamla. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சவுட் அவுட் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த சவுட் அவுட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பைடி ஸ்குவாடுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட்டாக 10 பேர் யார் கமெண்ட் பண்ணுங்களோ அவங்க தான் நம்ம அடுத்த வீடியோ சவுட் அவுட்டில் வர முடியும். சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருமே நிறைய மேக்ஸிமம் யூசர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எமௌண்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறதுன்ட்டு. ஸோ ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும்பா, அதாவது ஃப்ரீனா ஃப்ரீ இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா அதை பிஎஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியுது நம்ம. அந்த ட்ரிக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பட் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ட்ரிக் வந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸ்பீரியர் ஆகிறதுக்குள்ள இது பார்த்திங்கன்னா ஒரு பக் மூலியமாக தான் நம்ம அந்த ஒரு ட்ரிக்கு. ஸோ அவங்க அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க நண்பா. இந்த அமௌண்ட் எத்தனை பேர்ட்டு இருக்குன்னு தெரில. ஸோ என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதான் நோ அப்படின்னு சொல்கிற அமௌண்ட் தான் நண்பா. ஸோ அந்த நோன்ற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா லைக் கொடுத்துருங்க. ஸோ லைக் கொடுக்குறதோட நிப்பாட்டிடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நண்பா, வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே பாருங்க நண்பா. ஸோ ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே பண்ணல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுலேருந்து ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஃபுல்லாகவே காட்டுறேன். நான் என்கிட்ட ஃபஸ்ட்டு அதாவது அந்த அமௌண்ட் எப்படி வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கா இல்லையா எல்லாமே தெளிவாக பார்த்துவாங்க. நான் எந்த ஒரு எடிட்மே பண்ணல நண்பா. இப்போ பண்ணி அமௌண்ட் செக்ஷன் எல்லாமே நான் காட்டுறேன் நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். என்கிட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 அமௌண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக 9. ஸோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் அந்த கிளாப் பண்ணுற அந்த அமௌண்ட் மட்டும் தான் இருக்குது, அதெல்லாம் இன்பில்ட்ல உள்ளதான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வாங்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ் காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மட்டுமே நண்பா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 900 பிஎஸ் காயின்ஸ் வேணும் நண்பா. நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய்ட்டு ரிடீம் செக்ஷனை தொடுங்க. இந்த மாதிரி நிறையவே மித்திக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தட்டில் கிடச்ச புதையல் மாதிரி தான் நண்பா. இதில் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ரெட் கலர் கேப். ஸோ ரெண்டு கேப் இருக்கும் நண்பா. ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நண்பா. நீங்கள் டைமிங் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டைமிங்கில் தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறேன், 900 பிஎஸ் காயின்ஸ் கொடுத்து நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேப் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்வென்ட்ரி செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோ அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரீயான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு நண்பா. ஸோ இதுதான் நண்பா ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தூக்குறதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீயாக அந்த அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நண்பா. ஸோ வின்னர் பாஸில் கூட இந்த மாதிரிலாம் அமௌண்ட் தரதுக்கு ஒத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பும் வந்துருது, அந்த கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் வந்துருது நண்பா. பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட் பக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெல்லாம் கொடுத்தா உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஸோ நல்ல அமௌண்ட்டாக பக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, ஓகே நண்பா, இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி டக்குனு அந்த பக் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.